ஹாய் வியூவர்ஸ், குட்டியாக இருக்கும்போது பார்க்க அழகாகவும் சாதுவாகவும் இருக்கக்கூடிய நிறைய விலங்குகள் வளர்ந்ததுக்கு அப்புறமா இவ்வளவு பார்க்க பயங்கரமாக அண்ட் அக்ரஸிவாக மாறுதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்க்குற ஒவ்வொரு அனிமல்ஸோட டிரான்ஸ்ஃபர்மேஷனும் அமேசிங்காக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபேக்ட் இம்பேக்ட் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம முதல்ல பார்க்க போகிற உயிரினம் தான் நீர்நாய்கள். குட்டியாக இருக்கும்போது ஒயிட்டாக ரொம்பவும் ஃப்ளஃபியாக அழகாக இருக்கிற இந்த நீர்நாய்கள் வளர்ந்ததுக்கு அப்புறமா ரொம்பவும் பெருசாக கிரே கலரில் பயங்கரமாக இருக்கும். ஆர்டிக் அண்டார்டிக்ல அதிகமாக காணப்படுது. நீர்லையும் நிலத்திலையும் வாழ்ற இந்த நீர்நாய்கள் மனிதர்களை போல பாலூட்டிகளாகவும் இருக்கு. டமஸ்கஸ் கோட். டமஸ்கஸ்ன்னு சொல்லப்படுற இந்த வகையான ஆடுகள் குட்டியாக இருக்கும்போது நீளமான காதோட குட்டியான முகத்தோடு பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்குமோ. ஆனால் இப்படி குட்டியாக இருக்கிற இந்த ஆடுகள் 7-8 வருடத்திலேயே ரொம்ப பயங்கரமாக வித்தியாசமாக வளர்ந்துருமாம். எந்தளவுக்கு வித்தியாசம்னா, இந்த குட்டி ஆடோட நீளமான காதுகள் ரொம்பவும் சின்னதாக ரொம்ப வித்தியாசமான வடிவத்தில் தான் இந்த ஆடோட முகம் இருக்குமா. 12 வருடங்கள் ஆயுள் காலம் இருந்தாலும் 90 கிலோ வரைக்கும் வெயிட் போடும். மூஸ். பார்க்க குட்டியாக இருக்கும்போது எல்லா மான்குட்டிகளை போல அழகாக இருக்குல்ல, ஆனால் இது வளர்ந்ததுக்கு அப்புறமா ரொம்பவும் பெருசாக பெரிய கொம்புகளோட பயங்கரமாக இருக்குமா. எந்தளவுக்கு பெருசுனா, உலகத்தில் இருக்கிற 43 வகையான மான்கள்லேயே இந்த மூஸ்கள் தான் ரொம்பவும் பெருசாக வளருமாம். சுமாராக 2 மீட்டர் ஹைட்டும் 800 கிலோகிராம் வெயிட்டும் போடக்கூடிய இந்த மான்கள் அதிகமாக நார்த் அமெரிக்கா அண்ட் யூரோப்பில் தான் காணப்படுது. ஆண் மூஸ்களுக்கு மட்டும்தான் கொம்பு இருக்கும். 25 கிலோகிராம் அளவான இலைகளை மட்டுமே ஒரு நாளில் சாப்பிட்ருமாம். 56 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடும். 15-25 வருடங்கள் வரைக்கும் உயிர் வாழும். ஒராங்குட்டான். ஒராங்குட்டான் குட்டியாக இருக்கும்போது குட்டியான ரவுண்டான ஃபேஸில் கொஞ்சம் முடிகளோட ஒல்லியாக இருக்கும். ஆனால் இதே ஒராங்குட்டான்கள் வளர்ந்ததுக்கு அப்புறமா விகாரமான முகத்தோட நீண்ட கைகளோட ரொம்ப பெரிய உருவத்தில் இருக்குமாம். இந்தோனேஷியா, மலேசியா இதோட பூர்வீகம்னாலும் இப்போ அதிகமாக சுமாத்ரா, போர்னியோ மலைக்காடுகளில் தான் வாழுது. இதோட தோற்றம் பார்க்க பயங்கரமாக இருந்தாலும் ஹியூமன்ஸை அட்டாக் பண்ணவே பண்ணாதோம். மனிதர்களை விட 7 மடங்கு வலிமையானது. 45 வருடங்கள் வரைக்கும் வாழுமாம். சுமார் 30-100 கிலோகிராம் வரைக்கும் போடுமா. பிட்புல்கள் குட்டியா இருக்கும்போது எல்லா நாய்க்குட்டிகளை போல சாதாரணமா தான் சாதுவா தான் இருக்கும். ஆனா இதே நாய்கள் வளர்ந்ததுக்கு அப்புறமா நிறைய மசில்ஸோட ரொம்பவே அக்ரஸிவா மாறிடுமாம். நிறைய நாடுகள்ல இந்த நாயை வளர்க்க தடை விதிச்சிருக்காங்க. ஏன்னு தெரியுமா? ஏன்னா இது 330 PSI ஃபோர்ஸ்ல பெருத்தனமா கடிக்குமாம். ஒரு தடவை கடிச்சிருச்சுன்னா அதோட ஓனர் சொன்னாலும் உயிர் போற வரைக்கும் விடாதாம். சில நேரங்கள்ல சரியாக கவனிக்கலைன்னா அதோட ஓனர்ஸையே கொண்டு இருக்கா. 12-16 வருடங்கள் வாழும் மனிதர்களை விட ரொம்பவும் பலமானதாக இருக்குமா. ஓகே வாஸ், வீடியோ நீங்க வந்துட்டோம். அடுத்து என்ன வீடியோ பண்ணலாம்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபேக்ட் இம்பேக்ட் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.